வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பணி நியமனம், பிடி மற்றும் பிடிஆருடைய இடைநிலை ஆசிரியர்களுடைய பட்டதாரி மற்றும் ஆசிரியர்களுடைய பணி நேரத்தை பொறுத்தவரை எப்போ நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லார் கட்டையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிஆர்பி சைடு வந்தும் பள்ளிக்கல்வி சைடு வந்தும் சரி, அடுத்த கட்டமாக அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே நினைவு, 19,000 ஆசிரியர்களை நியமிக்க இலக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர்களுக்கு ஸோ கிடைச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நிறைவடைஞ்சிச்சு, 19,000 ஆசிரியர்கள் நிர்ணயிக்க இலக்கு. ஸோ இவ்வளோ போஸ்டிங் வந்து இருக்குது, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா சொல்லி யாரை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,000 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நேற்று கொடுத்துருக்க அப்டேட் கிடையாது. நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்த விஷயத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடத்தை பொறுத்தவரை வேகன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே சமயத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ரொம்ப வருஷ்டாக தான் இருக்குது. மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழக அரசு ஏன் ஏற்றுக்கணும்? ஸோ அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. கல்விக் கொள்கையின் படி தமிழக அரசு கல்வியின் தரம் கம்மியாக இருக்குது, அதனால் மத்திய அரசு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபண்டு கல்விக்காக ஒதுக்க வேண்டிய ஃபண்டு 60% கல்விக்காக செலகக்கூடிய ஃபண்டு மத்திய அரசிடம் தராமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ஆசிரியர்களுக்கு சேலரி கொடுக்க முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஸோ அவருக்கு அமெரிக்கா போயிருக்கு, இந்த டைமில் அவர் வந்த உடனே ஒரு முக்கிய முடிவு எடுக்க போதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்திருக்க ஆசிரியர்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்தவரை, ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பர்டிகுலராக 19,000 போஸ்டிங் போடணும்னு சொல்லியிருக்காங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இந்த அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை இருக்குது. நம்மளை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 19,000 போஸ்டிங் சொல்லியிருக்காங்களே அது உண்மையா? இந்த பிடி மற்றும் பிஆர்டியில் 19,000 வேகன்சிஸ் இருக்கா? ஸோ இது அதாவது இப்போ எக்ஸாம் நடத்தி முடிக்கிற எல்லா எக்ஸாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 போஸ்டிங் மட்டும்தான் இருக்கும். அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. போஸ்டிங்கில் எப்படி எல்லாம் வந்து போடுவாங்க, மற்றவங்கள எப்படி போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ 5,000 போஸ்டிங், இந்த 19,000 போஸ்டிங் அது மட்டுமே கிடையாது, 2013 பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இந்த 17 மாதிரியான கேட்டகரியில் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் சட்டசிகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஷெட்யூலான பிளான் தான். ஸோ இந்த 19,000 ஆசிரியர்களுக்கு எப்படி பணி போட போகிறாங்கன்றது ஒரு அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அனைவருக்குமே இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.